இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹோட்டல் ஸ்டைல்ல சிக்கன் 65 எப்படி பண்றது அப்படினா சோ வாங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படிን பாப்போம் நான் வந்து அதுக்கு போன்லெஸ் சிக்கன் ஒரு கால் கிலோ எடுத்து வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி அப்புறம் வந்து கலருக்கு வந்து கலர் பொடி கொஞ்சம் அவ்வளவுதான் வேற எதுமே இதுக்கு தேவை இல்ல பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சோ வாங்க ஹோட்டல் ஸ்டைல்ல குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிச்ச சிக்கன் 65 எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து சிக்கன்ல வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா நம்ம பிணைஞ்சிரவும் அப்புறம் கொஞ்சமா ரெட் கலர் பொடி சோ கலருக்கு வந்து நான் வந்து கொஞ்சமா இந்த ரெட் கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக பஜ்ஜி பொடி ஆட் பண்ணிருக்கேன் நல்லா இத கிண்டிரவும் இப்போ வந்து இதுல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் நமக்கு வந்து ரொம்பவே மெயின் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எல்லா சிக்கன்லயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆற அளவுக்கு நல்லா இப்படி கிளறிடுவோம் இப்போவுமே அவ்வளோ வாசறிக்குது சோ நான் வந்து சிக்கனை கழுவுறப்பவே உப்பு போட்டு தான் வச்சிருக்கேன் சோ தேவையான அளவு உப்பு போட்டுக்கங்க அவ்வளவுதான் வேற எதுவுமே தேவையில்லை வெறும் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கலருக்கு பஜ்ஜி பொடி எல்லாமே போட்டு நான் கிண்டி இப்படி வச்சிட்டேன் இத வந்து ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு நம்ம ஃப்ரீசர்ல வச்சிட்டு எடுத்துறோம் சோ பாருங்க அவ்வளவுதான் நல்லா நம்ம வந்து 65 பொரிக்கிறதுக்கு சிக்கனை வந்து நல்லா ரெடி பண்ணிட்டோம் பாருங்க பார்க்கவே அழகா இருக்கு சோ இந்த திங்ஸ்லாம் நம்ம வந்து எல்லாமே ஆட் பண்ணி நல்லா கிளறி ஒரு 20 நிமிஷம் வந்து நம்ம இத வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவோம் சோ அதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து பொரிச்சோம்னா ஹோட்டல் ஸ்டைல்ல சூப்பரான குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிச்ச சிக்கன் 65 ரெடி ஆயிடும் சோ ஒரு 20 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுவோம் ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்த அந்த சிக்கனை எடுத்துறலாம் பாருங்க நல்லா இருக்கு பார்க்கவே அழகா இருக்கு இப்போ நம்ம வந்து இத வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அடுப்புல கடாய் வச்சிட்டேன் கடாய் காஞ்சதும் நம்ம வந்து அதுல வந்து எண்ணெய் ஊத்தி இந்த சிக்கனை பொரிச்சு எடுத்துறோம் எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் சோ எண்ணெய் காஞ்சது நம்ம வந்து இத வந்து தனித்தனி பீஸா போட்டு பொரிச்சு எடுத்துறலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து சிக்கன் பீசஸ் இதல போட்டுக்கலாம் நல்லா ஒன் சைடு வெந்ததும் திருப்பி போட்டு அப்படி திரும்பி நல்லா வேகட்டும் வெறும் சிக்கன் நம்ம பொரிச்சோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வாசம் வராது ஸோ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கனால இது பொரிக்கிறப்பயே அந்த ஹோட்டல் ஸ்டைலில் விற்கிற அந்த சிக்கன் 65 வாசம் நல்லா வருது ஸோ நமக்கு ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் 65 வேணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டு தான் பொரிக்கணும் பாருங்க நல்லா பொரிஞ்சுட்டு இருக்கு ஒன் சைடு வெந்ததும் நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம் திருப்பி போட்டு நல்லா ரெண்டு சைடு நல்லா வேகட்டும் நல்லா ஒரு கிறிஸ்பியாக வரட்டும் நல்லா பொரிஞ்சிருச்சு ஸோ அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு மிச்சம் இருக்க சிக்கனையும் பொரிச்சு எடுத்துருவோம் இப்போ நம்ம வந்து கொஞ்ச நேரத்தில் இதை எடுத்துடலாம் அவ்வளோதான் இதை நான் வந்து இப்போ எடுத்துருவேன் இப்போ நான் வந்து அதை எடுத்துட்டேன் பாருங்க அழகாக வந்துருச்சு இப்போ நம்ம வந்து மிச்ச சிக்கனையும் போட்டு பொரிச்சு எடுத்துருவோம் நிறைய போட்டு நல்லா பொரிச்சிடுவோம் இதுவும் நல்லா பொரிஞ்சிருக்கு ஸோ நம்ம வந்து இதையும் எடுத்துருவோம் பாருங்க நல்லா வாசலுக்குது ஸோ ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு வேணும் அப்படின்னா ஹோட்டலில் வாங்குறது அவ்வளோ ஹெல்ப் கிடையாது ஸோ அதை நம்ம கொஞ்சம் நேரத்தில் வீட்லேயே பண்ணிக்கலாம் அதுவும் அதிகப்படியான இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே தேவையில்லை வெறும் இஞ்சி பூண்டு மட்டும்தான் நம்ம கேட்டிருக்கோம் அண்ட் நார்மல் மிளகாய் பொடி தான் ஸோ ரொம்பவுமே ஈஸியாக நம்ம இதை வீட்லேயே பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து இதையும் எடுத்துருவோம் அவ்வளோதான் நான் மிச்சத்தையும் போட்டேன் ஸோ எல்லாத்தையும் போட்டாச்சு நல்லா வேகட்டும் பாருங்க நான் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துட்டேன் பார்க்கவே சூப்பராக இருக்கு அண்ட் நல்ல வாசம் அடிக்குது அவ்வளோதான் பாருங்க நான் வந்து பவுலில் செட் பண்ணிட்டேன் சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே அழகாக இருக்குது ஸோ ரொம்பவுமே ஈஸியாக 10 மினிட்ஸில் வீட்லேயே நம்ம பண்ணிடலாம்
எதுவுமே நம்ம வந்து சேர்க்கல, வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும்தான் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்க அவ்வளோ அழகாக வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து ஹோட்டலில் தான் சிக்கன் 65 வாங்கணும் அப்படின்னா இல்லை, நம்ம வீட்லேயே கொஞ்ச நேரத்தில் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம லெமன் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டால், பக்கத்தில் கொஞ்சம் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிட்டா அவ்வளோதான் ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் 65. ஸோ ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.